வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோடய பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இது எங்களுடைய டெலிகிராம் சேனல். ஸோ இதில் உடனுக்குடன் அப்டேட்ஸு, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ், நிறைய நியூஸ் கேள்விகள் எல்லாமே டெய்லி அப்டேட் ஆகிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி மெம்பர் ராஜ் மரிய சூசே அவர்கள் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே திராவிட கழக தலைவர் வந்து வீரமணி அவர்கள் அந்த ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ், மீடியாவில் எப்படி தவறுதலாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் குறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கிவ்ஸ் கிளியர் கைடன்ஸ் அண்ட் விமன் ரிசர்வேஷன், மல்டிபிள் லெவல் டிஸ்கஷன்ஸ் ஆர் ஆன், அரேஞ்சிங் இட் அஸ் பெர் 200 ரோஸ்டர்ஸ். ரோஸ்டர்ஸ்ங்கிறது ROSTER. எஸ், இங்கே ஸ்பெல்லிங் தப்பு. ரெக்குயர்ஸ் நியூ சாஃப்ட்வேர் அண்ட் அப்டேட்டட் மேனுவல் ஸ்கில்ஸ். Once done beyond doubt, results will follow if there are no other hassles. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன இம்ப்ளைடு மீனிங் அப்படின்னா, இவர் வந்து டிஎன்பிஎஸ்சி மெம்பர். ஸோ டிஎன்பிஎஸ்சி அக்செப்டட் த கோர்ட் வெர்டிக்ட், அந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து டிஎன்பிஎஸ்சி ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க எதுவும் அப்பீல் போகிற மாதிரி ஐடியா இல்லை. அந்த ஹேசல்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, வேறு ஏதாவது என்ன வேணாலும் வரலாம் இல்லை, அது மாதிரி. இப்போ இந்த நீதிமன்ற உத்தரவால் பாதிக்கப்பட்ட சில பெண்கள், அவர்கள் வந்து அரசையோ நீதிமன்றத்தையோ நாடுவதாக தகவல் கிடைத்துள்ளது. ஸோ அவங்க அந்த சாஃப்ட்வேரில் எல்லாமே இதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லா ரிசல்ட்ஸும் உங்களுக்கு விடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்திருக்க இந்த அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட் பார்த்திங்கன்னா, அதுக்குள்ள டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம்ஸ்க்கும் இதுக்குமே. ஸோ இது எல்லாமே அதை சரி பண்ணுறதுக்குரியது தான். அதே மாதிரி முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி உணவு திட்டம் என்று தொடங்கப்பட்டது. மதுரையில் கீழே அண்ணாத்தோப்பில் உள்ள மதுரை மாநகராட்சி ஆதிமூலம் ஆரம்ப பள்ளியில், ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த இலவச மதிய உணவு திட்டம் முதல் முதலில் நீதி கட்சி வந்து 1920 தொடங்குறாங்க. இன்னும் தேதி கரெக்டாக சொல்கிறது அப்படின்னா, நவம்பர் 17 1920 தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 1956 வந்து காமராஜ் அவர்கள் வந்து அதை இலவச மதிய உணவு திட்டமாக விரிவுபடுத்தினாங்க. 1982 வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து சத்துணவு திட்டமாக மாற்றுறாங்க. ஸோ மதிய உணவு திட்டம் அப்படின்னா காமராஜ், சத்துணவு திட்டம் அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் அவர்கள். அது மாதிரி அண்ணா அவர்களுடைய பிறந்த தினம் இன்னைக்கு செப்டம்பர் 15, தமிழகத்தின் 6வது முதலமைச்சர். அதே மாதிரி இன்னைக்கு என்ஜினியர்ஸ் டே, பொறியாளர் தினம், விஸ்வேஸ்வரய்யா அவர்களுடைய பர்த்டே நினைவாக. அதே மாதிரி சிற்பி அப்படிங்கிற ஒரு திட்ட தொடக்க விழா. அந்த சிற்பிங்கிறது என்ன அப்படின்னா, பள்ளி மாணவர்களை வந்து நல்வழிப்படுத்தும் திட்டம். முதற்கட்டமாக 100 அரசு பள்ளிகளில் 8வகுப்பு பயிலும் 50 மாணவர்களின் விருப்பத்தின் பேரில் தன்னார்வலராக தேர்வு செய்யப்படுவார்கள். இவர்களுக்கு நற்பண்புகள் மற்றும் உடற்பயிற்சிகள் கொடுத்த வகுப்புகள் நடத்தப்படும். இவர்கள் வந்து கற்றுக்கொண்டு வந்து மற்ற மாணவர்களுக்கும் வந்து இதை கொடுத்து செயல்படுத்துவாங்க. ஸோ இது மூலமாக மாணவர்கள் அனைவரையும் வந்து ஒரு சிறந்த மாணவர்களாக ஆக்குவது அந்த திட்டத்தினோட முக்கிய நோக்கமாகும். இதே மாதிரி இந்த சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அது மாதிரி கேள்விகள்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஏதோ கேள்வி பாருங்கள். சுதேசி மூமெண்ட் ஸ்டார்டட் இன் பெங்கால், வங்கத்தில் சுதேசி இயக்கம் தொடங்கியது. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் கேம் இன் டு எஃபெக்ட் ஆன் 7th August 1905. வங்க பிரிவினை August 7, 1905 நடைமுறைக்கு வந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, அசஷன் கரெக்டு, ரீசன் வந்து தப்பு. ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இது 7th August 1905 இல்லை. ஸோ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் வரும். ஸோ வங்கப்பிரிவினை 1916 1905 நடைமுறைக்கு வந்தது. இது வந்து சுதேசி ஆரம்பிக்கப்பட்ட தினம் August 7. அதனால தான் அதை வந்து கைத்தறி தினமாக, நேஷனல் ஹேண்ட்லூம்ஸ் டேயாக அதை அனுசரிக்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்ருக்கும். ஹம்போல்டு கரண்ட் எப்படி அழைக்கப்படுகிறது? ஹம்போல்டு கரண்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா பெருவியன் கரண்ட். ஸோ இதில் இருந்தால் அந்த உங்களுக்கு எல்நினோ அப்படிங்கிற அந்த இது வரக்கூடியதும். விருப்பப்பட்டவர்கள் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற அந்த டெலிகிராம் சேனலை வந்து சர்ச் பண்ணி
இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நன்றி.